ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காஜு கத்லி மாதிரி பீனட் கட்லி. வேர்க்கடலையில் காஜு கத்லி ஸ்டைலில் அப்படியே அதே போல் கட்லி பண்ண போகிறோம். நம்ம ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாத்துக்கும் காஜு கத்லி ரொம்ப பிடிக்கும். அதே போல் பீனட் கட்லி இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணலாம். பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். வேர்க்கடலை ஒரு பவுல் எடுத்து வறுத்து தோல் சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வறுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செவக்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெள்ளையாக, கலருக்காக தான், செவந்தா ஒன்றும் இல்லை, கலராக வரும் அவ்வளோதான். நல்லா வெள்ளையன்னு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி செவக்காமல் பொறுமையாக ஸ்லோவில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பூரா தோல் பூரா நீக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் வேர்க்கடலை எடுக்கிறோன்னா அதே அளவு சர்க்கரை, ஏலக்காய் மனத்துக்கு கொஞ்சம், மூணே மூணு ஏலக்காய் தோல் நீக்கிட்டு விதையை மட்டும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏ, ஒரு ஸ்பூன் நெய் மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் அதிகமாக தேவையில்லை. கம்பி பதம் பார்க்க வேண்டியதில்லை. ஈஸியாக செய்யக்கூடிய பீனட் கட்லி எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. சரி, வாங்க செய்யலாம். வறுத்து வச்ச வேர்க்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ட்ரையாக காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் முறில் போட்டுடுங்க. கண்டினியூஸாக ஓட விட்டிங்கன்னா அதில் எண்ணெய் இருக்கிறதுனால அப்படியே பிசுக்கு மாதிரி பிடிச்சிக்கும். அப்படி வேண்டாம், நமக்கு பவுடராக தான் வேணும். பல்ஸ் முறில் நிறுத்தி நிறுத்தி ஓட விட்டு எடுங்க. பல்ஸ் முறில் போட்டதை இந்த மாதிரி பவுடராக்கி எடுத்துக்கணும். நல்லா இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வச்சு கடையில் சர்க்கரையை சேர்த்துடலாம். ஒரு பவுல் சர்க்கரை எடுத்ததுக்கு முக்கால் பவுல் தண்ணி ஊற்றிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கரை இருந்தாலும் நல்லா கரைஞ்சிரட்டும். இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு. நான் இந்த நம்ம அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பீனட் பொடி, வேர்க்கடலை பொடி, அதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போது இதிலே ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறத போட்டுடலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தால் பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய், இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் நெய், அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து கொடுக்கலாம். நல்லா லோவ்லேயே வச்சுட்டு கலந்துக்கோங்க. அப்போ நம்ம சௌரியமாக இருக்கும். டக்குன்னு கெட்டி ஆகிடுச்சுன்னா எடுக்க முடியாது. அதனால தான் லோவில் வச்சுக்க சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒரே போல் கலந்து விடுங்க. இது கலந்து வர அதே டைமில் இதில் ஸ்லோவில் தான் இருக்குது, ஒன்றும் இதாகாது. ஒரு தட்டிலையோ அல்லது மேடையிலையோ போட்டு ஒரு கொஞ்சம் நெய் தடவி நல்லா ஒரு தேய்க்கிறதுக்கு பூரி கட்டைக்கும் நெய் தடவி வச்சுக்கோங்க. தேய்க்கணும், தேய்ச்சி தான் நம்ம கீத்து போடுவோம். அதனால் இது அரைக்கும்போது மட்டும் பல்ஸ் மோல்ல போட்டாரீங்க. எண்ணெய் வெளியில் வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு அரைபடாது. நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த நெகு நெப்பில் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் இறக்கலாம். ரொம்ப கெட்டியமாக ஆக விட்டோன்னா கீத்து போட வராது, நைஸாக சாஃப்டாக இருக்காது, கெட்டியாக இறுக்கமாகிடும். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தோன்னே நிறுத்திடலாம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மைசூர் பழம் செய்யும்போது இப்படி கோடு போட்டால் கேப் விழுமில்ல, அந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த கடாயிலே அந்த சூட்லேயே இருக்கவில்ல. இதுக்கு மேலே விட்டோன்னா ரொம்ப மிட்டாய் பதம் வந்துடும், முருவலாக வந்துடும். கடலைக்கு நல்லா இருக்காது, வேர்க்கடலைக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்படியே நிறுத்தி அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே கடாயிலே வைக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டோன்னா இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதை அப்படியே மேடையில் எடுத்து போட்டு நம்ம இதில் பூரிக்கட்டையில் வச்சு தேய்ச்சி கீத்து போட வேண்டியதான். இதை அப்படியே எடுத்து போடலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஒன்றும் சூடெல்லாம் இல்லை, நம்ம கையிலேயே ஒரு நல்லா இது பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆகாதபடிக்கு நல்லா சதுரமாக பண்ணிவிட்டு ஊறிக்கட்டையில் வச்சு நல்லா லேசாக தேய்ச்சி விட்டுடலாம். நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ் அளவுக்கு தேய்ச்சி வச்சுக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் வேணுங்கிற சைஸ் அளவுக்கு தேய்ச்சி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஸ்வீட் ஒயிட்டில் இருக்குள்ள ஸ்வீட் பேப்பர் இருக்குள்ள பாயில் ஷீட் மாதிரி அது வேணுன்னா ஒட்டிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். நம்ம ஒரு கட்டரை வச்சு இந்த ஓரத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு கத்தியில் கூட போடலாம். நான் இதை எங்கிட்ட இருக்கிறனால இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, கத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நமக்கு எக்கனாமிக் வைஸ், அதாவது நம்ம முந்திரியில் போட்டோம்னா நமக்கு செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், இதில் பண்ணும்போது செலவு குறைவு. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இப்படி அவ்வளோதாங்க பீனட் கட்லி. நீங்கள் அதுலேயே வச்சு ஆற விடுறதுக்கு நமக்கு இதாக இருக்குது அப்படின்னா அதில் வச்சு கூட ஆற விடாமல் கூட இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ செய்யும் போதே சாப்பிட்டுக்கலாம், எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருங்க, இந்த சின்ன பீஸை பிச்சு கட்டுறேன். இங்கே பாருங்க அப்படியே காஜு கத்திரி மாதிரியே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக நம்ம வேர்க்கடலையில் ஒரு கட்லி செஞ்சிட்டோம். இதுவரையில் நம்ம வந்து காஜு கத்திரி தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இதில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கு கொஞ்சமும் அந்த டேஸ்ட் வந்து குறையில்லாமல் இருக்கும். உங்களுக்கு விலையும் ரொம்ப கம்மி. முந்திரி வாங்கி நம்ம நிறையா போட்டு செய்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் அது முடியாது. நீங்கள் இதில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, உடம்புக்கு ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சு, டேஸ்ட்டாகவும் நல்லா சாப்பிட்லாம். இதில் காஜு கத்லி அப்படின்னு சொல்கிற மாதிரி பீனட் கட்லி அப்படின்னு நம்ம சொல்கிறது ரொம்ப ரொம்ப எக்கனாமிக் வைஸ்லேயும் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக நம்ம குழந்தைங்களுக்கு காஜு கத்லி சுவையில் அப்படியே செய்யலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அந்த சுவையில் கொஞ்சமும் மாறாமல் வந்திருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உணவு இது.